உங்களுக்கு பிடித்த சீரியல்களை இப்பொழுது டால்பி விஷன் HDR 10+ தரத்தில் சன் நெக்ஸ்ட் ஆப்பிள் சன் டிவி லைவில் கண்டு மகிழுங்கள். என்ன என்ன பெருசா சொல்லிட்டேன், நடந்தது சொன்ன, அதுக்கே இந்த குதி குதிக்கிற. கௌரி, தேவையில்லாம பேசி எல்லாரும் டென்ஷன் பண்ணாத. நீங்க சும்மா இருங்க, நான் இப்ப என்ன தப்பா பேசுனீ இப்படி பண்றா? நீ என்ன பேசுனேன்னு நீயே யோசிச்சு பாரு, இல்லனா உன் அருமை மருமக வருவா, அவகிட்ட யோசனை கேளு, அவ சொல்லுவா. வெண்ணிலா என்னடி கௌரி, நீ வாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டேங்கிற. நீங்க மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, போங்க. முடியலடா, தண்ணி அரைச்சு அரைச்சு கையெல்லாம் வலிக்குது. டேய், அவங்க ஏத்தி விடுறது தெரியாம நீ எத்தனை தண்ணி அரைச்சு ஊத்துன, கை வலிக்காம என்னடா செய்யும்? ஏய், வேற என்னடா பண்ண சொல்ற? அவங்க கேட்கும்போது முடியாதுன்னா சொல்ல முடியும்? மச்சி, எனக்கு கல்யாணம் பண்ண புதுசுல எனக்கும் இதே நிலைமை தான். பொண்டாட்டி வீட்டுக்கு போனப்போ ஏத்தி விட்டு எனக்கு நிறைய வேலை கொடுத்தாங்க. நானும் மாப்பிள்ளைங்கிறத்துல வர வழி இல்லாமல் அதெல்லாம் செஞ்சேன். அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகும் தெரியுமா, மெது மெதுதான் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய நம்மளை பழக்கிடுவாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் அதாவது வேலை இருந்தா அதான் மாப்பிள்ள வராரு, அவரை செய்ய சொல்லுவோன்னு அந்த வேலையெல்லாம் பெண்டிங்கில் போட்டுருவாங்க. அதாட சொல்ற, புரிஞ்சுக்கோ. என்ன ஆம்பளை இல்லாத வீடுடா, நான் தானே எல்லாத்தையும் செஞ்சாகணும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சரி, நாளைக்கு ஆஃபீஸில் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் இருக்கு, மறக்காம வந்து சார். என்ன சரி, விளையாடும் போது என் அம்மாவோட முகத்தை பார்த்தேன். அத சந்தோஷம்னு சொல்றதா, நிம்மதின்னு சொல்றதா, எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. அவங்க அப்படியே மனசு நெறிஞ்சு போயிருந்தாங்க. என் அம்மாவோட முகத்துல நான் இப்படி சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட முகத்துல நிரந்தரமா ஒரு சோகம் இருக்கும். என்னதான் அவங்க உதட்டளவுல சிரிச்சாலும் மூணு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோங்கிற கவலை அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அது எதுவுமே இல்லாம மனசார பூரிச்சு சிரிச்சாங்க. நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இதுதாங்க குடும்பம், இதுதாங்க நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு மிஸ் ஆயிருக்கு. பணம் வேலைன்னு அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ண தெரியுது, ஆனால் இந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அப்படி மட்டும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக எல்லார் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கரெக்ட் தாங்க, நானும் இதை யோசிச்சிருக்கேன். அதனால தாங்க சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னைக்குமே மிஸ் பண்ணிட கூடாது. அப்போ நாளைக்கு காலையில ரெண்டு பேரும் தண்ணி இறச்சிக்கலாமா? பாவங்க, நான் வேண்டாம். கை ரொம்ப வலிக்குதோ? அதெல்லாம் ஆமாங்க, கொஞ்சம் லைட்டா இருக்கு. அச்சோ, அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம்.
தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாயிடும். அப்ப தூங்குறீங்களா? பெட் ரெடி பண்ணட்டுமா? பெட் ரெடி பண்ணலாம், ஆனா ஆனா கொஞ்ச நேரம். தூங்கலைன்னா என்ன?